Hi everyone, welcome to our ameks channel. If you like my videos, please like, comment, share and subscribe to my channel and click bell icon below to get my videos as notification. Hi students, welcome to our ameks channel. In this video, 10th class English oda quarterly examination question paper 2022 idu inniki Krishnagiri district la nadandha oru question paper okayla so and question paper paakadhukku munnadi na onnu solli verumbikuren so enna nu pathinganna question paper andha comments la kekkringa illaya so indha district oda question paper podunga ante so actually enakku vandu munnadiya vandu question paper idha annadhu engalukku vandu munnadiya theriyadhu okayla engalukku anniki nadandha mudinjada engalukku andha question paper enna na vandirukna adhu appo dhaan engalukku question paper theriyum எங்களுக்கு முன்னாடியே கொஷின் பேப்பர்ன்றது தெரியாது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓகேங்களா ஸோ அது ரிமைன் வேறு டிஸ்ட்ரிக் நான் எப்படி போடுறேன்னா அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் வந்து அனுப்புகிறாங்க ஸோ இது எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்திருக்க கொஷின் பேப்பர்ன்ட்டு அவங்க அனுப்புகிறாங்க எங்கள் டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின் பேப்பர் அவங்களுக்கு அனுப்புவோம் அது வேஸ்ட் பண்ணி பசங்களுக்கு வந்து இது மாதிரிலாம் வந்திருக்கன்ட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் கம்பேர் பண்ணுறதுக்கு அந்த கொஷின் பேப்பர்ஸ் கம்பேர் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அந்த ஒரு இதில் தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா நான் என்ன பண்ணுறேன்னா அப்படி வர கொஷின் பேப்பர்ஸ் தான் நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா எனக்கு முன்னாடியெல்லாம் ஒன்றும் தெரியாது ஸோ எக்ஸாம் முடிஞ்ச பிறகு வர கொஷின் பேப்பர் தான் நான் அவங்களை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி நீங்களும் கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணுங்கள் எந்த டாப்பிக்கில் அதிகமாக கேட்டிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்க்குன்னு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க அதனால தான் எல்லா கொஷின் பேப்பரும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணிக்கிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த கொஷின் பேப்பர் பார்த்துக்கோங்க ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 14 bits இருக்கா ஸோ வேணும்னா இந்த PDF லிங்க் என்னது டைரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது நீங்கள் டைரெக்டாக அதை யூஸ் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் ப்ரீஃபாக அந்த வீடியோ இந்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் இல்லை டைரெக்டாக வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது உங்களுக்கு கொஷின் பேப்பர் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 questions சினானிம்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 questions ஆண்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சில ஸோ ப்ளூரல் ஃபார்மு சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸு ப்ரேசல் வெப்ஸ் இது மாதிரி சில கொஷின்ஸ் கேட்டுருங்க டோட்டலாக ஃபஸ்ட்டு 14 bits இருக்கும் எல்லாம் ஈஸி தான் இருக்குது பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் part 2 பார்த்தீங்கன்னா அதெல்லாம் section 1 ஸோ 3 questions எழுதணும் 3 2s are 6 marks நெக்ஸ்ட் section 2 poetry பார்த்தீங்கன்னா இதில் கூட 3 questions எழுதணும் 3 2s are 6 marks நெக்ஸ்ட் section 3 பார்த்தீங்கன்னா கிராமர் இதில் கூட 3 questions எழுதணும் 3 2s are 6 marks நெக்ஸ்ட் section 4 பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் அந்த கொஷின் பேப்பர் பார்த்துக்கங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கலாம் section 4 பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 28 வந்து இது கொடுத்துருக்காங்க ரூட் மேப் கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் பாருங்கள் நெக்ஸ்ட் part 3 பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா ஸோ 2 questions எழுதணும் 2 5s are 10 marks நெக்ஸ்ட் poetryல ஒரு அதே மாதிரி 2 questions எழுதணும் 2 5s are 10 marks அந்த கொஷின்ஸ் நீங்களே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி 1 5s are 5 marks 5 1s are 5 marks கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்குங்க 2 எழுதணும் section 4 ரைட்டிங் இதில் 4 questions எழுதணும் 4 5s are 20 marks அதில் அட்வர்டைஸ்மெண்ட்டு லெட்டர் ரைட்டிங் எல்லாமே இருக்கும் பிக்சர் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஓகேங்களா சார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா question number 43 ஒரு பேராகிராஃப் மார்க் கொடுத்துருக்காங்க சமரி அன்ட்டு அதில் இருந்து நோட்ஸு அந்த நோட்ஸ் வந்து சமரியாக எழுதணும் நீங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட் த எரர்ஸ் சில எரர்ஸ் இருக்குது அது நீங்கள் ரீரைட் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் மெமரி போயம் கொடுத்துருக்காங்க நான் சப்ளிமெண்ட் ரவுண்டில் சில ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து பேராகிராஃப் டெவலப் பண்ணி எழுதணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருங்க அதில் சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் பண்ணணும் ஸோ இதுதான் கிருஷ்ணகிரியில் இன்னைக்கு 10th question paper இங்கிலீஷ் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ்னது உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் இல்லை ஃப்யூச்சரில் வர எக்ஸாம்ஸ்க்கும் மேத்ஸ் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த இதுவும் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ